நம்மில் அதிகமானவர்களின் வாழ்க்கை முறை முற்றாக மாறியுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடனான தொடர்புகள் தூரமாகியுள்ளதுடன் COVID-19 வைரசு தொற்று நமக்கு ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் கவலையை உண்டாக்கியுள்ளது. COVID-19 தொற்று காரணமாக மரணித்தால் மரணச் சடங்குகளையும் குடும்பம், நண்பர்கள் கூடி செய்ய முடியாது போய்விடும் என்ற சந்தேகம் மேலும் உள ரீதியான பாதிப்புகளை அதிகரித்துள்ளது. இவ்வாறான உள பாதிப்புகள் அதிகரிக்குமாயின் அவை எதிர்காலத்தில் மனச்சோர்வையும் உள நோய்களையும் ஏற்படுத்திவிடும். இதிலிருந்து மீளுவதற்கான 5 ஆலோசனைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில், ஊடகங்களிலிருந்து தள்ளியிருங்கள். சமூக ஊடகங்கள் மூலம் வெளியாகும் செய்திகள் எதிர்மறையான சிந்தனைகளை உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது. இது அதிக பயத்தினையும் உள பாதிப்புகளையும் ஏற்படுத்திவிடும். இரண்டாவது, COVID-19 பற்றிய உண்மை நிலையை கண்டறியுங்கள். உலகில் ஏற்பட்ட டெங்கு, எய்ட்ஸ், எலிக்காய்ச்சல் போன்ற நோய்களுடன் ஒப்பிடும்போது நோய் தாக்கம் மரண வீதமும் குறைவு. தற்போது உலகில் கொரோனா மரணங்களின் வீதம் 2.3 மாத்திரமே. எனவே கொரோனா நோய் ஏற்பட்டவர்கள் அனைவரும் மரணிப்பதில்லை. அது மாத்திரமின்றி தொற்றா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களே அதிகம் மரணித்துள்ளார்கள். இதில் சந்தோஷமான செய்தி, சிறுவர்களில் ஏற்படும் தாக்கம் மிக மிக குறைவாகும். உண்மை நிலையை கண்டறிந்து வீணான பயத்திலிருந்து நமது உள்ளத்தை பாதுகாத்து கொள்ளுவோம். மூன்றாவது, உடல் அறிகுறிகளை ஒப்பிடாதீர்கள். இன்று நம்பில் சிலர் சாதாரண தடுமல், இருமல், தொண்டை நோவு போன்றன ஏற்பட்டதுடன் அது கொரோனா நோயின் அறிகுறியாக இருக்குமோ என்று அச்சமடைகின்றார்கள். இதனால் வைத்தியசாலைக்கும் செல்லுவதற்கு மறுக்கின்றார்கள். இவ்வாறான ஒப்பீடுகளை ஒதுக்கி தள்ளிவிடுங்கள். நான்காவது, மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிவகைகளை கையாளுங்கள். பயம், அச்சம் மற்றும் மனக்கவலை ஏற்படும் போது மற்றவர்களுடன் பேசுங்கள். உறவினர்கள், நண்பர்களுடன் தொலைபேசி அல்லது சமூக வலைத்தளங்களின் ஊடாக உறவை பேணுங்கள். உரிய வழிமுறைகளை கடைபிடிப்பதன் ஊடாக COVID-19 தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் என்று நம்புங்கள். நாளாந்த வாழ்வில் தியானங்கள், வணக்க வழிபாடுகளிலும் வீட்டு தோட்டம் செய்தல், புத்தகங்களை வாசித்தல் போன்ற நல்ல பொழுதுபோக்குகளிலும் ஈடுபட்டு வாருங்கள். ஐந்தாவது, கற்றலிலும் தொழில்களிலும் நேரத்தை அதிகம் செலவு செய்யுங்கள். நாம் இழந்து போன கல்வியையும் தொழிலையும் மீளவும் கட்டியெழுப்புவதற்கான ஈடுபாடுகளை அதிகரியுங்கள். இவ்வாறான விடயங்களை வாழ்வில் கடைபிடித்து உள ஆரோக்கியம் மிக்க ஒருவராக வாழ்ந்திடுவதற்கு நாம் இன்றைய நாளில் உறுதி பூணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்தும் இவ்வாறான கல்வி மற்றும் உளவியல் சார்ந்த வீடியோக்களை எதிர்பாருங்க.